Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varanga marakama subscribe panikonga. Indha video la Tamil Nadu Open University pathana update dhaan paaka porom. So nerai per ketadhu February 2023 examination ku eppo result vandu expect pannalam indha maari dhaan vandu ketirundinga. So exam e pathinga ungalku weekend dhaan nadandhuchu. May varai ungalku slots potundanga. Innum pathinga university side la paper correction work edhuvum start pannala. Coming 14 pathinga short term course ku la vandu exam irukku. So ellame mudinjadhukku apparam dhaan vandu correction start pannuvaanga. Ye இந்த டைம் வந்து இவ்ளோ டியிலே ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டிக்கு NAC விசிட் வந்து வர போறாங்க சோ ஜூலை 3rd வீக் வந்து NAC விசிட் வந்து யுனிவர்சிட்டியை செக் பண்றதுக்கு வராங்க சோ அதுக்கான प्रिपरेशन வர்க்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு சோ NAC கிரேடுங்கிறது ஒவ்வொரு யுனிவர்சிட்டிக்குமே ரொம்பவே முக்கியமானது அந்த கிரேட் அதிகமா இருந்தா தான் UGC அப்ரூவல் ஈஸியா வாங்க முடியும் சோ அதுக்காக தான் வந்து யுனிவர்சிட்டில இப்ப process வந்து போயிட்டு இருக்கு அதனால தான் வந்து பேப்பர் கரெக்ஷனும் கொஞ்சம் வந்து டியிலே ஆகிருக்கு சோ எப்போ வந்து ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படினா கண்டிப்பா ஜூலை உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு சோ அவ்வளவு அக்யூரேட்டா வந்து கரெக்ட்டான டேட் வந்து சொல்ல முடியாது டென்டேட்டிவா பாத்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட் இல்லனா ஆகஸ்ட் 1st உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் NAC visit முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜூலை 3rd வீக் வந்து NAC டீம் வந்து TNOU வந்து செக் பண்றதுக்கு வராங்க சோ அந்த NAC visitம் எப்படி போகுதுன்னு கண்டிப்பா நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வீடியோ போட்டு சொல்றேன் फ्रेंड्स இன்னும் பாத்தீங்கன்னா கிளாसेस கனால் ஸ்லாட்ஸ் எதுமே போடல சீக்கிரமா வந்து போட்டுருவாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அடுத்த செமஸ்டருக்கான அசைன்மென்ட்ஸும் போடல சோ அந்த வர்க் போயிட்டு இருக்கதனால இந்த வர்க்ஸ் எல்லாமே வந்து பெண்டிங்ல இருக்கு ஒன்னு ஒண்ணா வந்து அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வெப்சைட்ல எந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்றேன் Thank you for watching.